தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பள்ளி மாணவர்களை குறிவைத்து போதை சாக்லேட் விற்று வந்த கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. ஐதராபாத்தின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள கொத்தூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் நடவடிக்கையில் வேறுபாடு இருப்பதை கவனித்த ஆசிரியர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பள்ளிக்கூடம் அருகில் இருக்கும் பீடா கடையில் விற்பனை செய்யப்படும் சாக்லேட்களை வாங்கி சாப்பிடும் மாணவர்களுக்கு இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது தெரியவந்தது. எனவே அங்கு போதை சாக்லேட்கள் விற்பனை செய்வதை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டனர். பின்னர் இதுகுறித்து போதைப் பொருள் தடுப்பு போலீசுக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் அந்த பீடா கடையில் சோதனை நடத்தி ஏராளமான போதை சாக்லேட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கடை உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் முதலில் மாணவர்களுக்கு இலவசமாக போதை சாக்லேட்களை வழங்கி அவர்கள் போதைக்கு அடிமையான பின் தலா 20 ரூபாய்க்கு சாக்லேட்களை விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேலும் போதை சாக்லேட்கள் எங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது, அதை சப்ளை செய்யும் நெட்வொர்க் எது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.